அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குளித்தலையிலிருந்து மணப்பாறை, இங்கேருந்து வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மணப்பாறை. அந்த மணப்பாறைக்கு தான் போக போகிறோம். மணப்பாறையில் நிறைய ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது. மணப்பாறை அப்படின்னு சொன்னோடனே ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த மணப்பாறை மாடுகள், மணப்பாறை முறுக்கு எல்லாம் நாம் சென்று பார்க்க போகிறோம். இங்கே ஒன்று தெரியுது பாருங்க, மலை. இந்த மலை தான் வந்து ஐயர் மலை. பார்த்தீங்களா? அப்பா, சும்மா பக்கத்தில் போயிட்டு வருமா? ஐயர் மலைக்கெல்லாம் வரணுன்னா விடிய காத்தால் வரணும். வெயிலெல்லாம் மேலே ஏற முடியாது. ஓகே, நாம் மணப்பாறை செல்வோம். பாருங்க, காலேஜ் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. மணப்பாறை எப்படி வந்து முறுக்குக்கு ஃபேமஸோ அதே மாதிரி மணப்பாறை மாட்டுக்கு ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணப்பாறை மாட்டு சந்தை வந்து வார வாரம் செவ்வாய் புதன்கிழமைகளில் நடக்கும். நாமளும் ஒரு 4 மாடை வாங்கி பண்ணை வச்சு பெரிய ஆளாயிருவோம். ஸோ நம்ம நேராக மணப்பாறை மாட்டு சந்தைக்கு போகிறோம். இது எந்த ஊர் மாடுன்னு தெரியல. நிறைய ஊர் மாடுகளெல்லாம் வந்து மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வரும். அதாவது மணப்பாறையை சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற காங்கயம், அப்புறம் வந்து தேனி போன்ற ஊர்களில் இருக்கிற மாடுகளெல்லாம் இங்கே சந்தைக்கு வரும். மணப்பாறைனாலே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து முறுக்கு தான். ஸோ அந்த மணப்பாறை முறுக்குக்கே ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கார். அவர் பேர் தான் முறுக்கு மனோகரண்ணா. அவர் பேரை சொன்னாலே போதும், சின்ன குழந்தைங்களும் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த நேரத்தில் சின்ன குழந்தைங்க யாரும் கண்ணில் தென்படாதனால கூகுள் மேப் போட்டு போயிட்டுருக்கோம்.
செந்தி. ஆனால் இங்கே முறுக்கு மனோகரண்ணா வீடு, முறுக்கு போடுற ஒரு வீடு மனோகரன் ரைட். ஆ சரி, தேங்க்ஸ் விஜய் ஃபர்னிச்சர். இங்கே தான் இருக்கிறதாம். அக்கா முறுக்கு போடுறவண்ணா வீடு லெஃப்ட்டுங்களா? சரி சரி சரி. தென்னை மரம் இருக்கிறதே அதான் வீடாம். Thank you.